குமரியில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பாதிரியார் மீது மேலும் ஒரு இளம்பெண் புகார் அளித்திருக்கிறார். இரண்டாவது வழக்கில் பாதிரியார் சிக்கியது எப்படி? வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமைதி வேண்டி தேவாலயம் வரும் பெண்களிடம் பாதிரியார் ஒருவர் தவறான செயலால் அவர்களை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து யாரும் புகார் அளிக்காத நிலையில் தற்போது அடுத்தடுத்த வழக்குகளில் சிக்கியுள்ளார் மத போதகர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையை தலைமையிடமாக கொண்ட மலங்கரை கத்தோலிக்க சபையின் பாதிரியராக இருந்தவர் பெனடிக்ட் ஆண்ட்ரூ. இவர் பேச்சிப்பாறை, அழகிய மண்டபம் அருகே, விலாங்காலை ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் பாதிரியாராக பணியாற்றி வந்தார். தேவாலயங்களுக்கு வரும் இளம் பெண்களிடம் கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை காரணமாக தீர்வு ஏற்படுத்தி தருவதாக கூறி அவர்களுடைய செல்போனில் தொடர்பு ஏற்படுத்தி இருந்தார். பின்னர் அவர்களிடம் செல்போனில் ஆபாச சாட்டிங், பாலியல் ரீதியான தொல்லைகள் அளித்தது தொடர்பான வீடியோக்கள் அண்மையில் வெளியானதில் சர்ச்சையில் சிக்கினார். பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இதுகுறித்து முதலில் புகார் தெரிவிக்க முன்வரவில்லை. இதனையடுத்து பேச்சிப்பாறையைச் சேர்ந்த நர்சிங் மாணவி ஒருவர் தனக்கு பாதிரியார் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூவை கடந்த மார்ச் 19 தேதி காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். காவல்துறையினர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தான் ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருமணம் செய்ய முடியவில்லை என்றும் கூறியிருந்தார். மேலும் சில பெண்களிடம் நட்பாக பழகியதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பாதிரியார் பயன்படுத்திய செல்போன், லேப்டாப்களை பறிமுதல் செய்து சோதனை செய்ததில் அவற்றில் ஆபாச சாட்டிங், பெண்களிடம் வீடியோ காலில் பேசிய காட்சிகள் இருந்தன. குறிப்பாக ஒரே வீட்டில் தாய், மகள், மருமகள் ஆகியோரிடம் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் சாட்டிங் செய்ததும் அம்பலமானது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர் மீது புகார் தெரிவிக்க காவல்துறையினர் பிரத்யேக செல்போன் எண்ணையும் வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் குலசேகரத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது புகார் அளித்துள்ளார். செல்போன் குறுஞ்செய்தி மற்றும் அழைப்பு மூலம் தனக்கு பாதிரியார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆன்லைன் மூலம் அந்த பெண் புகார் கூறியுள்ளார். புகாரின் பேரில் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரூ மீது நாகர்கோவில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாதிரியார் மீது இதுவரை 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேவாலயம் வந்த பெண்களிடம் நட்பாக பழகி அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் யாரும் புகார் கொடுக்காததால் பாதிரியார் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தார். தற்போது அடுத்தடுத்து புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.